ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா மோகன் கிச்சன் லாக்ஸ். நம்ம இன்றைக்கி வந்து இனி புரட்டாசி வரப்போகுது. இது வந்து ஆவணியோட வந்து லாஸ்ட்டு சண்டே, அதனால் இன்றைக்கி நாட்டுக்கோழி வந்து சிக்கன் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோழி வந்து நான் நல்லா க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இனி புரட்டாசி வந்துடுச்சுன்னா நான்வெஜ் சாப்பிட முடியாது, சிக்கனும் செஞ்சு ஒரு 2-3 மாதம் இருக்கும். அதனால தான் சரி சிக்கன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் வந்து கோழி வந்து அம்மா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க, க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வீட்லேயே வளர்த்தின கோழி சேவல், அதனால் வந்து சரி ஈஸியாகவே க்ளீன் பண்ணுறக்கு ஒரு நல்லா பெருசாகிடுச்சு. ஒரு 2 கிலோ இருக்கும். ஈஸியாக க்ளீன் பண்ணி அதோட அந்த இருக்கிற அந்த பொங்கலாக வந்து பொசுக்கி எடுத்தாச்சு. இனி தீயில் வாட்டிட வேண்டியதுதான். சார் வந்து உன்னை நெருப்பில் குளிக்க போகிறாரு. அதை ஃபுல்லு வாட்டி அதில் இருக்கிற அந்த குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக அந்த கையில் வராத அந்த பொங்கல்லாம் வந்து தீயில் வாட்டினா வந்து நான் நல்லா கருகி விட்டு வந்துடும் ஈஸியாக. நல்லா வந்து தீயில அது பாப்பா வந்து வீடியோ எடுக்க சொன்னதுக்கு ஃபோனை திருப்பி வச்சு எடுத்துட்டா, அதனால் வீடியோ குட்டியாக தெரியுது, சின்னது வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. ரொம்ப அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவராக வருது, அந்த இதெல்லாம் கருக கருக அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் போட்டுட்டு நின்றுட்டுருக்காங்க. நல்லா அந்த கால் இந்த மூக்கு இந்த உடம்பு ஃபுல்லும் வாட்டி எடுத்துட்டுருக்கலாம். இப்போ கால் வந்து அந்த இருக்கிற அந்த தோலை உரிக்கிறதுக்காக காலை நல்லா வாட்டிகிட்ருக்கேன். அந்த இதெல்லாம் ஃபுல் ஓரளவுக்கு வாட்டி எடுத்தாச்சு. அடுத்தது மூக்கில் இருக்கிற அந்த அந்த உள்ள ஒரு சில அந்த உண்ணியெல்லாம் இருக்கும். நம்ம உண்ணியெல்லாம் காட்டில் அப்படியே தனியாக திரிஞ்சுமே இறங்காட்டிங்க, அதெல்லாம் வாட்டினோன்னா அந்த தீக்கு வந்து விட்டு உளுந்துரும். இப்போ அந்த மூக்களோட அந்த மேல் லேயர் வந்து உரிச்சு எடுத்தோன்னா வந்து வந்துடுங்க. அப்புறம் நம்ம கட் பண்ண தான் போகிறோம், இருந்தாலும் அந்த மூக்கில் இருக்கிற அந்த தோலை மேல் தோலை மட்டும் பிச்சு எடுத்துடலாங்க. லைட்டாக அந்த நல்லா ஹீட் பண்ணோம்னாலே வந்துடும். இப்போ உரிச்சு எடுத்தாச்சு, நல்லா வாட்டி எடுத்தாச்சு. நீ காலில் இருக்கிற அந்த ஸ்கின் அந்த லேயரையும் வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கிறோம். நல்லா நம்ம சுடுதண்ணியில் போடுறத விட இந்த மாதிரி நம்ம கையிலேயே ஹேண்ட்லேயே வந்து அந்த பொங்கலாக பொசுக்கி நல்லா வாட்டி செய்கிறதா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டுக்கோழிக்கெல்லாம் சுடுதண்ணியில் போட்டு எடுத்தால் எனக்கு என்னமோ பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாது. இது மாதிரி கையில் பிச்சு தான் எடுத்தால் தான் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அவசரம் அப்படின்னா வந்து சுடுதண்ணியில் நானும் போட்டு செய்வேன், இருந்தாலும் எனக்கு இப்படி செஞ்சால் தான் மனசு திருப்தியாக இருக்கும். இப்போ அதெல்லாம் பிச்சை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி கொண்டு வந்தாச்சுங்க. நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அடுத்தது வந்து மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து காலையிலேயே சாப்பாட்டுக்கே செஞ்சிடலாம் அப்படின்னு தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே செஞ்சிடலான்னு தான் நினச்சோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இல்லாத லஞ்சுக்கும் இல்லாமல் 10 மணிக்கு தான் சமைச்சு முடித்தோம். அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சு அதனால் பிரஞ்ச் மாதிரி சாப்பிட்டாச்சு. அதையே நல்லா வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி எடுத்துட்டேங்க. நல்லா மஞ்சத்தூள் வந்து நல்லா கிருமி நாசினி, அதனால் வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு நான் எப்போவுமே இப்படி தான் சிக்கன் மட்டன் எது வாங்கிட்டு வந்தாலும் நல்லா மஞ்சத்தூளில் நல்லா இது பண்ணி எடுத்துருவேன். அப்போ தான் எனக்கு ஏதோ ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்கும். மஞ்சள் போட்டு நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துடலாங்க. நான் கடையில் தான் கொடுத்து கட் பண்ணலான்னு நினச்சேன். இன்றைக்கி கடையில் கொடுத்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு, சரி ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் கட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இப்படி இதோட க்ளீன் பண்ணிவிட்டு கொண்டு போய் கடையில் தான் கொடுக்கலான்னு நினச்சேன் இது வரைக்கும் செஞ்சுட்டு. அப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கேயே கொண்டு போய் கட் பண்ணி நானே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எங்கள் ஊர்லேயே வந்து ஒரு சிக்கன் கடை இருக்குது, அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்தங்காட்டி அவங்க சிக்கன் கடை வச்சுருக்கவங்களும் அந்த வீட்லேயே போய் நான் வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நானே. இப்போ நாட்டுக்கோழி அப்படிங்கிறவாட்டி எலும்பெல்லாம் நல்லா ஹார்டாக இருந்துச்சு. எனக்கு வந்து இது வரைக்கும் நான் இது மாதிரி இந்த அருவாள் ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு, எனக்கு கை வலியே வந்துருச்சு. இது அந்த அருவாளில் நான் இன்னும் வெட்டினதில்லை, வெட்டியிருக்கேன் அப்படின்னா அது ஒரு மாதிரி வெயிட்டான அருவாளை வெட்டினதில்லை, வெயிட்லெஸ்ஸான அருவாளில் தான் வெட்டியிருக்கேன். வீட்லெலாம் செஞ்சோன்னா ஹஸ்பண்ட் வெட்டி தருவாங்க இல்லைனா, அவங்க வெளியில் போயிட்டாங்க இன்றைக்கி, அவங்க மதியமாக தான் வருவாங்க. சரி அதுக்குள்ளே சரி செஞ்சிடலாம். வெயில் வேறு ரொம்ப அதிகமாக இருக்குங்க இந்த 2-3 நாளாக. இதுக்கு தான் இவ்வளோ சித்திர வேஷமே மாதமே மாறு வேஷம் போட்டு வந்த மாதிரி இருக்குது இந்த புரட்டாசி மாதத்தில். அவ்வளோ வெயில், உங்கள் ஊர்லாம் இப்படி தான் வெயில் அடிக்கான்னு சொல்லுங்கள். இங்கே எல்லாம் சரியாக மழையே இல்லை, மழை பெய்கிற இடத்துல மழை ரொம்ப கொட்டுது. பெய்ய இந்த மாதிரி விவசாயம் செய்கிறவங்க அந்த மானாவாரி பூமியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மழையே பெய்ய மாட்டேங்குது. இப்போ சிக்கன் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ வெங்காயம் வதக்கி விட்டுட்டுருக்கிறேன். மசால் வந்து எப்போ அரைச்சி வச்சுக்கேன், அது தீந்துருச்சு. அது 2-3 மாதமும் சிக்கன் செய்யாதங்காட்டி இப்போ அதுக்கும் வறுத்து எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ சிக்கன் கட் பண்ணி வச்சுட்டு வந்து சைடில் இருக்குது. இப்போ அந்த மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா நைஸாக நல்லாயிருக்கும் இந்த சிக்கன் மசாலா பொடி. இது சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷுக்கு எல்லாத்துக்குமே அந்த மசாலா மிளகாட்டி வைக்கிற உடம்பு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ அந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து ஆற வச்சுக்கலாங்க.
இந்த ரெசிபி வந்து நெட்கின் நம்ம சேனல் இருக்குது, அப்லோட் பண்ணியிருக்கேன். நானும் சிக்கன் குழம்பும் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஆறிடுச்சு. இது கூட வந்து மஞ்சத்தூள் சேர்த்து ஆட்டி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. நான் கிரைண்டரில் தான் போடுறேன், செக்கில் ஆட்டுறதுக்கு டைம் இல்லை, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதனால் சரி கிரைண்டர்லேயே போட்டு ஆட்டிடலான்னு சொல்லிட்டு மிக்சியில் ஆட்டுறத விட கிரைண்டரில் ஆட்டினா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் குழம்பு. ரொம்ப நேரம் அடுத்த நாள் காலையில் சாப்பிட்றதுக்கு கூட நல்லாயிருக்கும். மிக்சியில் ஆட்டினா சீக்கிரம் கெட்டு போகிற மாதிரி இருக்குது. அதனால தான் சரி அப்படின்ட்டு இதை மட்டும் அரைச்சிக்கிட்டேன். தேங்காய் மிக்சியில் தாங்க அரைச்சேன். அப்புறம் அது சிக்கனை தாளிச்சு விட்டோம்னா அந்த செலவை ஆட்டி முடிக்கிறக்குள்ள நம்ம சிக்கனும் வதங்கிடும், அந்த பச்சை வாசனெலாம் போயிடும் அப்படின்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டேங்க. மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் ஒரு டைம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதையும் போட்டு நல்லா அந்த ராஸ்மெல் போகிற அளவுக்கு வந்து வதக்கி விட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டெல்லாம் பட்டியெல்லாம் வந்து அப்படியே கலக்கி வைப்பாங்க, அது கொஞ்சம் ராஸ்மெல் சிக்கனோட அந்த ராஸ்மெல் இருக்கும். இப்படி நல்லா நீங்கள் வதக்கி செஞ்சீங்கன்னா வந்து அதில் இருக்கிற அந்த ராஸ்மெல் எல்லாம் போயிடும். அதனால் இப்படி முதல்ல வதக்கி விட்டுட்டு அதுக்குள்ளே மிளகா ஆட்டிடும், இதெல்லாம் வதங்கி வர்றதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி இதை வதக்கி விட்றலாம். சரி கறி வந்து வணக்கி விட்டோம்னா அது வெந்துட்டுருக்கு, ஒரு வக்கம் நாம் செலவாட்டுறதுக்கும் சரியாக இருக்குங்க அப்படின்ட்டு வணக்கி விட்டுட்டுருக்குறேங்க. இப்போ இது கூட நம்ம கறி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு, மஞ்சத்தூள், நம்ம குழம்பு மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து வந்து ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. ஒரு கிளறு கிளறி விட்டு அதுக்கப்புறம் கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து லாஸ்ட்டாக தான் சேர்த்துவேன். இப்போ இந்த டைம்லேயும் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்திக்கலாம். நான் லாஸ்ட்டாக வந்து தேங்காய் பாலில் சேர்த்தும்போது வந்து அப்போயே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து அரைச்சி சேர்த்துறது எனக்கு அதுவே பழகிருச்சு. எனக்கு அது டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும், அதனால் அப்படியே விட்டுறது. நானும் அந்த பச்சை வாசலாம் எதுவும் வர்றதில்லைங்க, அதனால் நான் அப்படியே விட்டுறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டோம்னா நல்லா சுருளை வதங்கி வந்துடணும். அப்போ தான் வந்து நம்ம மிளகு ஊற்றினோம்னா நான் அந்த பச்சை வாசமே வராது, நல்லாயிருக்கும் ஃப்ளேவராக. இப்போ இதை கலக்கி விட்டுருலாங்க. இப்போ இவ்வளோதான், இது ஒரு 10 நிமிஷத்தில் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் வந்துடும். அடுப்பு நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுட்ருக்கேங்க. அதுக்குள்ளே நம்ம செலவும் வந்து நல்லா நெகு நெகுன்னு ஆட்டு விட்டுருச்சு. இதை வந்து நம்ம தோண்டி எடுத்துடலாங்க. இப்போ இதை வந்து நம்ம செலவையும் தோண்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ சிக்கனுமே வந்து கிட்டத்தட்ட தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்தி வந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இனி வந்து நம்ம ஆட்டிகிட்டு வந்து வச்சுருக்கிற செலவில் கொஞ்சம் வச்சுட்டு கறி வறுக்கறக்கு வேணும் இல்லைங்களா, அதனால் வச்சுட்டு மிச்ச செலவையெல்லாம் நம்ம உள்ளே ஊற்றிக்கலாம். இதே மாதிரி தான் மட்டன் சிக்கன் எல்லாமே இதே மாதிரி தான் செய்வேன், இதே ப்ராசஸில் தான் செய்வேங்க நான். இப்போ நம்ம செக்கு கழுவிட்டு வந்த தண்ணியும் சேர்த்து சிக்கன் வேக தேவையான அளவுக்கு, ஏன்னா இது நாட்டுக்கோழி அப்படிங்கிறது ஹார்டாக இருக்கும். கிட்டத்தட்ட 1.5 hours நல்லா நல்ல ஒரு 6 months ஆனால் சேவல் குஞ்சு, அதனால் வந்து ஒரு 1.5 hours கிட்டத்தட்ட ஆயிடுச்சுங்க ரெடியாகிறதுக்கு. குழம்புல இருக்கிறது வந்துருச்சு, அப்புறம் வறுக்கிறது பெரிய அடுப்பில் வச்சுருந்தோன்னா சிங்கிள் பர்னரில் சீக்கிரம் ஆயிருக்கும். சரி நம்ம என்ன இப்போ தானே செவிட்டுக்கு தானே செய்கிறோம்ட்டு இதுலேயே வச்சுட்டேங்க. அப்புறம் நம்ம கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, ஏற்கனவே நம்ம சிக்கன்லேயே உப்பு போட்டிருக்கோங்களா, அதனால் உப்பு போட்டு மூடி போட்டு நல்லா ஒரு 1/2 hour விட்டுட்டேங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா ஏற்கனவே சிக்கன் வதங்குறக்கே கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே இருந்ததுங்க. இப்போ எதுவுமே சிக்கன் வெந்துருச்சா என்னென்னு எடுத்து பார்த்துடலாம், தேங்காய் பால் இது பண்ணுறக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துட்ருக்கேங்க. எலும்பு பீஸ் எடுத்தால் மிளகா தான் வருது, எலும்பு வர மாட்டேங்குது. நசுக்கி பார்த்தோன்னா எலும்பை விட்டு அந்த சதை வந்து தனியாக வந்துச்சு அப்படின்னா வந்து கறி வெந்துரு ஒரு மிளகுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இது இன்னும் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, வருது இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம தேங்காய் பாலுக்கு ரெடி பண்ணோன்னா வந்து அதுக்குள்ளே இது வெந்துடும், அதனால் இது ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம தேங்காய் பாலுக்கு ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். சும்மா ஒரு சின்ன ஒரு 1/2 மூடி தேங்காய் முக்கால்வாசி சதறி எடுத்துக்கிட்டு இஞ்சி பூண்டு கசகசா இருந்தால் உங்கள்கிட்ட கசகசாவும் சேர்த்து அரைச்சி உள்ளே ஊற்றி கொஞ்சம் நம்ம வறுக்கிறக்கு எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு குழிக்கரண்டி அளவுக்குங்க பூரா குழம்புல ஊற்றிடலாம். ஏற்கனவே நான் ஒரு நாட்டுக்கோழி குழம்பு ரெசிபி வந்து வறுவல் ரெண்டுமே போட்டிருக்கேன், பார்க்காதவங்க வேணா போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. தனியாக ரெசிபி டீட்டெயிலோடு சொல்லியிருக்கேன், அந்த செலவரைக்கிறது எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இது தண்ணி ஊற்றி நல்லா அலசி சேர்த்துக்கலாங்க. வெயில் ரொம்ப இருந்துச்சு, இல்லைன்னா செக்லியே ஆட்டி செஞ்சிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். வெயில் அடிக்கிற வெயில் அப்படியே மயக்க போட்டு விழுந்துட மாட்டேங்குது, அப்படி வெயில் அடிக்குதுங்க. அதனால தான் சரி செக்கு வேறு வெயிலில் கிடந்துச்சு சரி அப்படின்ட்டு மிக்சிலேயே அரைச்சி ஊற்றியாச்சுங்க.
இப்போ இது ஒரு 15 நிமிஷம் கொதிச்சுதுன்னா அந்த பச்சை வாசம் அந்த தேங்காயோட அந்த இதெல்லாம் இதெல்லாம் வெந்து வந்துடும். அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணலாங்க. ஒரு கால் மணி நேரம் 1 நிமிஷமாக கொதிக்குது. இப்போ கறியும் வந்து ஏற்கனவே 3/4 வேக்காடு வெந்துருச்சு. இப்போ கறியும் நல்லா வெந்து வந்திருக்கும். கேமராவிலேயே ஃபுல்லும் இருக்கிற ஃபோன்லேயே வந்து ஆவியெல்லாம் படுது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கறியெல்லாம் வந்து அரிசி எடுத்துடலாங்க. கறி அரிச்சு எடுத்துட்டோம்னா வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதவே நீங்கள் இதே மெத்தடில் அப்படியே ட்ரையாக தண்ணி இவ்வளோ சேர்த்தாமல் இன்னும் கொஞ்சம் வெங்காயம் செலவெல்லாம் கம்மியாக போட்டு செஞ்சிங்கன்னா ட்ரையாக கிரேவி மாதிரி அதுவும் சூப்பராக இருக்குங்க. இப்படி தண்ணி குழம்பாக வேணும் அப்படின்னா இதுவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 லிட்டர் 2.5 லிட்டர் குழம்புக்கு பக்கமாக வந்து பார்க்க தான் அப்படி தெரியுது, 2.5 லிட்டர் குழம்புக்கு மேலே இருந்துச்சுங்க. தாராளமாக 2 ஃபேமிலி நல்லா சாப்பிட்டு அப்புறம் கொஞ்சம் கூட குழம்பு மிச்சம் கிடந்தது 6 லிட்டர் குழம்புக்கு பக்கமாக. சரி இப்போ கறியை தாளிச்சு விட்றலாம் அப்படின்ட்டு அதே பாத்திரத்தை கழுவிட்டு வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே பாத்திரத்தை கழுவிட்டு வந்துட்டேங்க. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு கருகாப்புலு கொஞ்சம் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். சரி கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் நான். நல்லா சோற வணக்கிடணும். அப்போ அந்த சின்ன வெங்காயம் அந்த சிக்கனில் அந்த இருக்கிற அந்த இதெல்லாம் பைண்ட் ஆகி சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா சோற வணங்குற வரைக்கும் வந்து வெங்காயத்தை வந்து வதக்கிட்டுக்கலாங்க. ஏற்கனவே நம்ம கறியில் வந்து உப்பு கரெக்டாக தான் இருக்குது. அதனால் வந்து நம்ம கொஞ்சம் அந்த எடுத்து வச்சுருக்கிற மிளகுக்கு மட்டும் அளவாக உப்பு மட்டும் அப்புறமா போட்டுக்கலாங்க. இப்போ இது கூட வந்து நமக்கு செஞ்சு வச்சுருக்கிற குழம்புல ஒரு 4 உளிக்கரணி குழம்பு ஊற்றி இதை கலக்கி எடுத்துக்கலாம். இது நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டும் அந்த செலவு பேஸ்ட்டும் ரெண்டையும் வந்து ஒன்றா கலந்து ஒரு 4 கரண்டி குழம்பு ஊற்றி கலக்கி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இது நல்ல உப்பு போட்டு மஞ்சத்தூள் லைட்டாக மிளகாத்தூள் ஏன்னா காரம் எல்லாமே மேக்ஸிமம் நம்ம போட்டிருக்கிற அந்த இதுலேயே மிளகாயெல்லாம் இருக்கிறங்காட்டி காரெல்லாம் அளவாக இருக்கும். லைட்டாக குழம்பு மிளகாத்தூள் இப்போ நம்ம அரைக்கிற அந்த நாம கொங்குநாட்டு பக்கத்தில் அரைக்கிற அந்த குழம்பு மிளகாத்தூள் எல்லாத்துக்குமே டாப் டக்கராக இருக்கும். பொரியல் ஆகட்டும் குழம்பாகட்டும் நான்வெஜ் ஆகட்டும் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ரெசிபி வேணால் சொல்லுங்கள். குழம்பு மிளகாத்தூள் ரெசிபி நான் வேணால் அரைச்சி அரைக்கிற அன்னைக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேங்க. ஏன்னா அது பச்சை வாசனையை அடிக்கும் கொஞ்சம் அந்த தேங்காயெல்லாம். அதனால் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா சலசலன்னு கொதிச்சுட்ருக்குது. இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த கிரேவியை சுண்டி வந்துச்சு. இப்போ நம்ம அரிச்சு வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா அந்த இதோடு சேர்த்து நல்ல ஒரு செமி கிரேவியாக அவ்வளோ அந்த கிரேவியும் அந்த இது சிக்கனும் சேர்ந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த வறுக்கிற அந்த சிக்கன் அப்படியே வீடே மணக்கும் வருத்தம் அந்த கறி மட்டும் வருத்தம்னா. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. அவ்வளோதான் நல்லா வந்து அந்த ஓரளவுக்கு நல்லா கிரேவியோட பைண்டாகி வந்துருச்சுங்க. பெருசாக அந்த சொத்த சொத்தப்பே இல்லாமல் வரைக்கும் வந்து வதக்கி விட்டாச்சு ஒரு 5 மினிட்ஸ். அதுக்கு நான் போதும் கருவேப்பிலை தடவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான் இந்த சிக்கன் கிரேவி வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. நீ அடுத்தது பாப்பாங்களுக்கெல்லாம் கொஞ்சமாக சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து கீ ரோஸ்ட் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேங்க. அவங்க அப்படியே அந்த இந்த இதோட செலவோட கொடுத்தோம்னா அந்த இதோட மிளகோட அந்த இதெல்லாம் போட்டு கொடுத்தோன்னா வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால சரி அப்படின்ட்டு கொஞ்சமாக கறி வந்து குழம்புலேருந்து அடிக்கும் போதே அவங்களுக்கு தனியாக இருக்கிற அந்த அவங்க சாப்பிட்ற மாதிரி பீஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டேங்க. ஒரு சின்ன வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் வெங்காயத்தையும் பொறிக்கி வைப்பாங்க. கடுகு போட்டு இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வேறதான் சேர்த்தலைங்க. அதெல்லாம் சேர்த்துனா சாப்பிட மாட்டாங்க. அதனால சரி அப்படின்னு இந்த வெங்காயம் வதங்கினதையும் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற குழம்புலேயே கொஞ்சம் குழம்பு ஊற்றி நல்லா அந்த உப்பும் லைட்டாக மஞ்சத்தூள்லாம் போட்டு லைட்டாக மிளகாத்தூள்லாம் போட்டு லைட்டாக கொஞ்சம் நேரம் அந்த குழம்பும் அந்த எண்ணெய் அந்த வெங்காயம்லாம் சேர்ந்து வர வரைக்கும் வந்து இது பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சும்மா ஒரு 1/4 கிலோவுக்கு ரொம்ப கம்மியாக தான் எடுத்து வச்சேங்க. ரெண்டு பேரும் அவங்க பாப்பா ரெண்டு பேரும் அவ்வளோதான் சாப்பிடுவாங்க. அதனால் சரி எடுத்து வச்சுருக்கிற குழம்பை சேர்த்தனோம்னா அதில் இருக்கிற அந்த டேஸ்ட்டுக்கு வந்து நல்லா சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்ட்டு எடுத்து வச்சேங்க. நல்லா இருந்தது டேஸ்ட்டுமே. நானும் சாப்பிட்டு தான் பார்த்தேங்க. கொஞ்சம் இனிக்கிற மாதிரி இருந்துச்சு. நார்மலாக நம்ம காரமாக சாப்பிட்றங்காட்டி வந்து அவங்க சாப்பிட்றது கொஞ்சம் சப்புன்னு இருக்குங்காட்டி ஒரு ஒரு துளி ஒரு கல் உப்பு போட்டுக்கிறேங்க. அந்த குழம்பு ஏற்கனவே குழம்புலேயே உப்பு கரெக்டாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு துளி போட்டுக்கிறேன். ஏன்னா சிக்கனோட கம்பைன் ஆகும்போது கொஞ்சம் சப்புன்னு இருக்க மாதிரி இருக்குது. லைட்டாக மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேங்க. லைட்டாக மிளகாத்தூள். ஏன்னா இதுக்கு மேலே போட்டால் சாப்பிட மாட்டாங்க. பக்கத்துலேயே நின்று வாட்ச்மேன் மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் மிளகா போடுறீங்களா மிளகாத்தூள் போடுறீங்களான்னு.
அதனால நான் மிளகாயும் போடல, மிளகாத்தூள் ரொம்ப லைட்டாக அந்த சைட் போனாங்க டக்குனு இடத்துல உள்ள போட்டேன். இப்போ இது நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா அந்த நெய்யோட கம்பைன் ஆகும்போது நல்லா சிக்கன் கீ ரோஸ்ட்னு கொடுத்தா பேசாமல் சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ இது நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ கடைசியாக ஃபைனலாக வந்து கொஞ்சமாக பெப்பர் பவுடர் மட்டும் ஆட் பண்ணேன். கருவேப்பிலை அப்பளையே ஆட் பண்ண மறந்துட்டு அதனால் இப்போ ஆட் பண்ணுங்க. இது கருவேப்பிலை சிக்கன் மாதிரி தான் செய்யலாமான்னு பார்த்தேன். அதே இதே செஞ்சு கடைசியில் சாப்பிட மாட்டேன்ட்டாங்கன்னா அது வேஸ்ட்டாக போயிடும், அப்புறம் நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு விட்டுட்டேன். லைட்டாக பெப்பர் பவுடர் மட்டும் போடுறேன், ரொம்ப லைட்டாக தான் போடுறேங்க. அதுவுமே ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா மிளகு வாசடிக்குது, நீங்கள் மிளகு போட்டிருக்கிறீங்க அப்படின்னு அதுக்கும் ரெண்டு பேரும் ஒரு அடி சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவ்வளோதாங்க, பெப்பர் தூவி அடுப்பாக ஆஃப் பண்ணியாச்சு. அவங்களுக்கு ஒரு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து அடுத்தது கறி தோசை செஞ்சு பார்க்கல, சிக்கன் கறி தோசை அப்படின்ட்டு. கொஞ்சம் நல்லா அந்த சதப்பத்துள்ள கறியெல்லாம் வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் அந்த குழம்புலேருந்து. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நான் ஹோட்டலில் இன்னும் கறி தோசை சாப்பிட்டதில்லை. சரி அதனால் நம்மளே ட்ரை பண்ணி பார்த்துடலாம். எனக்கு செஞ்சாலும் செய்யணும் சிக்கனில், இல்லை மட்டனில் செய்யலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி சின்ன சிக்கன் செஞ்சங்காட்டி அதுக்கு அந்த சதப்பத்துள்ள கறியெல்லாம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் ஃபுல்லும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் ஃபுல்லு கட் பண்ணி எடுத்தாச்சு. இது கூடயே ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, முட்டை எடுத்துக்கிட்டேங்க. இப்போ ஒரு முட்டை வந்து உடச்சி ஒரு குண்டாவில் சேர்த்துக்கலாங்க. நம்ம எடுத்து செஞ்சு வச்சுருக்கிற அந்த சிக்கன் குழம்புல கொஞ்சம், நம்ம கறியில் கொஞ்சம், வெங்காயத்தில் கொஞ்சம், கருவேப்பிலையில் கொஞ்சம், எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க. இப்படி தான் செய்யணுமா அப்படின்னு எனக்கு கரெக்டான ஃபார்மேட் தெரில. பட் இன்னும் நான் அந்த ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கேன், கறி தோசை அந்த ஹோட்டலெல்லாம் போடுவாங்களே அதில் பார்த்துருக்கேன். இப்படி தான் செய்வாங்க கலக்கி ஊற்றி. சரி அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் செஞ்சேங்க. இந்த நம்ம செஞ்சு வச்சுருக்கிற குழம்பே நல்லா சூப்பர் நல்ல ஃப்ளேவராக கடையில் வாங்குற அந்த கறி குழம்பு மாதிரியே தான் இருக்கும். அதனால தான் சரி இதுவுமே இப்படியே ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப நாளாக ஆசை செஞ்சு சாப்பிடணுன்னு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேங்க. அப்புறம் சாப்பிடும்போது தான் தெரிஞ்சது லைட்டு உப்பு கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம அந்த இதில் மேல் ஃப்ளே மாவில் வந்து உப்பு கம்மியாக தானே இருக்கும், உப்பும் பெப்பரும் கும்பிட்டுருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுச்சுங்க. அந்த மேல் ஃப்ளே இருக்கிற அந்த லேயர் மட்டும் உப்பு கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா தோசை மாவில் வந்து ஏற்கனவே உப்பு போட்டிருப்போம், அந்த மேல் லேயரில் மட்டும் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பர்ஃபெக்டான ரெசிபி யாரோ ஒருத்தர் கேட்டு இல்லை ஏதோ ஒன்று வீடியோ பர்ஃபெக்டாக இருக்கிற வீடியோ பார்த்து கற்றுக்கணும். இப்போ கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் எண்ணெய் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் குக்க ஆன பின்னாடி நான் இது பண்ணேன். அப்போ ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா முதல்லையே ஊற்றி கலக்கிடுறாங்க. அப்படி கலக்கிட்டோம்னா நம்ம தோசைக்கல்ல ஃபுல்லு ஒட்டிக்கிட்டே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த கீழே ஹீட்டுக்கு அந்த கீழ் லேயர் வெந்த பின்னாடி தான் வந்து நான் அந்த கலக்கி வச்சுருக்கிற அந்த கிரேவியை சேர்த்துனேங்க. சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன். மோசம்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு இருந்துச்சு. ரொம்ப பர்ஃபெக்டாக குழம்போட தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது. தனியாக சாப்பிடும்போது அந்த எனக்கு என்னமோ நான் பெருசாக ஹோட்டலெல்லாம் சாப்பிட்டதில் இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரில. அதுக்கு ஒரு நாள் ஹோட்டலில் ட்ரை பண்ணி பார்க்கணும் கறி தோசை இப்படி தான் இருக்குமா அப்படின்ட்டு. சுற்றி எண்ணெய் விட்டு ரெண்டு அலையிலையும் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஏன்னா சிக்கன் வெந்துருச்சு, முட்டை மட்டும்தான் இப்போ வேகாமல் இருக்குது. அதனால் பின்னாடியும் திருப்பி போட்டு ஒரு டைம் வந்து நல்லா எண்ணெய் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் முட்டை தோசை ஏதாச்சும் ஆல்ட்ரேஷன் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்டில் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ நல்லா திருப்பி போட்டு ரெண்டு சைடு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. திருப்பி வேகமாக போட்டு எல்லாம் பிதுங்கி வெளியே வந்துடுச்சு. இப்போ ரெண்டு நிமிஷம் குக் ஆயிடுச்சு, தோசை ரெடி ஆயிடுச்சு. எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். கொஞ்சம் தோசை சைஸில் பெருசாகிடுச்சு அதனால் தட்டு பிடிக்கல. அவ்வளோதாங்க, இன்றைக்கி சண்டே சமையல் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் குழம்பு, சிக்கன் வறுவல், கறி தோசையோடு வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.